பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். அதாவது பிரச்சனைகள் நிறைய வாழ்க்கையில் இருக்குங்க, பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம்? சாக்ஷாத் இந்த பகவான் பெருமாளுடைய கடாட்சம் இருந்ததுன்னா பிரச்சனைகள் தூள் தூளாயிடும். உண்மைதானே? அனுகிரகம் வேணும், பெருமாளுடைய அனுகிரகம். எந்த பெருமாளுடைய அனுகிரகம் வேணும்? சாக்ஷாத் அந்த வெங்கடாஜலபதி. அந்த வெங்கடாஜலபதியோட அனுகிரகம் இருந்தா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தூசி. அப்ப என்ன பண்ணலாம், எந்த பரிகாரத்தை பண்ணா பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும், பெருமாளுடைய கடாட்சம் கிடைக்கும். அதுதான் வாமன அவதாரம்னு ஒரு அவதாரம். எல்லாருக்கும் அந்த கதையெல்லாம் தெரியும். அந்த வாமன அவதாரத்தை நாம் சேவித்து கொண்டு வர நம்மளுடைய நமக்கு பெருமாளுடைய அனுகிரகம் கிடைத்து நமக்கு எல்லா கஷ்டங்களும் விலகி போகும். இதுதான் உண்மை. ஆனா அதை எப்படி சேவிக்கணும் அப்படிங்கிறது தான் தெரியாது. அதை தான் நான் இப்ப சொல்லி தரப்போறேன். ஒவ்வொரு மாதமுமே சிரவணம் என்கிற திருவோண நட்சத்திரம் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆறு மாதம் இதை செய்யணும், ஆறு மாதம். அப்ப ஒவ்வொரு மாதமும் திருவோணம் என்கிற நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரத்திலே நீங்கள் பகவானை மனதார நினைத்து, யார, வெங்கடாஜலபதியை மனதார நினைத்து செய்ய வேண்டிய பரிகாரம். எப்படி இதை செய்யணும்? திருவோண நட்சத்திர தண்ணிக்கு நிச்சயமா உங்க வீட்டு வாசலை தளிச்சு அழகான ஒரு கோலம் போடணும், அழகான ஒரு கோலம் போடணும். காலையில காலையில எழுந்தொன்ன குளிச்சுட்டு வீட்டு வாசலை தளித்து கோலம் போட்டுட்டு நேர பூஜை ரூமுக்கு வந்து விளக்கேற்ற வேண்டும். விளக்கேற்றும் பொழுது என்ன ஸ்லோகத்தை சொல்லி ஏத்தனும் திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு? ஓம் நமோ வெங்கடேசாய நமஹ, ஓம் நமோ வெங்கடேசாய நமஹ, ஓம் நமோ வெங்கடேசாய நமஹ. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் விளக்கேத்தணும். டெய்லி விளக்கு திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு. பாக்கி நாள் என்ன மந்திரம் வேணாலும் சொல்லுங்க, ஓம் நமோ ஜாக்கிர ஜோதி ரூபாய நமக சொல்லலாம். ஆனா இன்று மட்டும் அந்த திருவோண நட்சத்திரத்துல மாதம் ஒரு நட்சத்திரம் தான் வரும், ஒரே ஒரு ட்ரிப் தான் வரும் திருவோணம். அந்த ஒரே ஒரு நாள் அந்த திருவோண நட்சத்திரத்துல முதல்ல நீங்கள் வீட்டிலே குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு நேர வந்து பெருமாள் விளக்கு எப்படி ஏத்தனும், ஓம் நமோ வெங்கடேசாய நமகன்னு மூணு முறை சொல்லிட்டு பெருமாள் விளக்கு ஏத்திட்டு ஊதுபத்தி ஏத்தனும். மூணு ஊதுபத்தி கண்டிப்பா ஏத்தணும். ஏத்தி பெருமாளுடைய போட்டோக்கு அப்படியே காட்டுங்க மனசார. எங்கெங்கெல்லாம் போட்டோ இருக்கு அதெல்லாம் காட்டிட்டு ஊதுபத்தி ஸ்டாண்ட்ல சொருகி வைங்க. சொருகி வச்சுட்டு நேரம் கிச்சனுக்கு வாங்க. கிச்சன்ல என்ன பண்ணும், இன்னைக்கு செய்யக்கூடியது அவுல் பால் பாயசம். அவுல்ல பால் பாயசம் பண்ணணும். அவுல ஊற போட்டீங்கன்னா பாலுல ஊற போட்டுருங்க. இதுக்கு பெரிய மெனக்கடெல்லாம் வேணாங்க. அவுல பாலில் ஊற போட்டுட்டு அப்படியே நாட்டு சக்கரை போட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு புரட்டி வைக்கலாம். இல்லை நான் அவுல நான் வேக வச்சு பண்ண போறேன்னா அந்த அவுல் பாலில் வேகணும். அதுக்கப்புறம் நாட்டு சக்கரையை போட்டு கலந்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நீங்கள் எடுத்துட்டு வந்து பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். பெருமாளுக்கு கண்டருளை பண்ணணும், நெய்வேத்தியம் பண்ணணும். பெருமாள்கிட்ட வச்சு முதல்ல பூ போட்டு தூப தீபங்கள் எல்லாம் காமிச்சு நீங்கள் வாமன அவதாரத்துக்கு ஒவ்வொரு திருவோணமும் செய்யணும். அப்ப என்ன பண்ணும், திருவோண தண்ணிக்கு நீங்கள் ஓம் நம்ம வெங்கடேசாய நமகன் சொல்லிட்டீங்களா, அதுக்கு அடுத்தது நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் என்ன தெரியுமா? கோவிந்தா 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 என்கிற மந்திரத்தை 21 முறை சொல்லிகிட்டே இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கோவிந்தா 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 கோவிந்தான்னு கண்களை மூடி அந்த கோவிந்தனை உங்கள் மனதிலே நிலைநிறுத்தி நீங்கள் கண்ணை மூடிட்டு நிலைநிறுத்தி கண்டிப்பாக செய்யணும். அப்போ பெருமாளுடைய அனுகிரகம் உங்கள் வீடு ஃபுல்லாக கிடைக்கும். ஒவ்வொரு திருவோணத்துக்குமே ஆறு மாதங்கள் தொடர்ந்து செய்யணும். இது இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும் கணக்கே கிடையாது. பெண்கள் செய்யலாம், இல்லை ஆண்கள் செய்யும் பொழுது பெண்கள் ஆண்களுக்கு உதவி புரியலாம். எப்படி, அவுள் பாயசம் செஞ்சு தரலாம், வாசை தெளிச்சு கோலம் போடலாம், ஆண்கள் குளித்து விட்டு வந்து நேர ஓம் நமோ வெங்கடேசாய நமகன் மூணுதரை சொல்லி விளக்கேற்றி விட்டு அப்ப, ஆனால் ஈரத்தோடு செய்யக்கூடாது. காஞ்ச வேஷ்டியை கட்டிட்டு வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லாம் செஞ்சு
தூபங்கள் தீபங்கள் எல்லாத்தையும் காமிச்சு கோவிந்தா கோவிந்தா என்கிற மந்திரத்தை 21 முறை சொல்லி அந்த பால் பாயசத்தை நைவேத்தியம் பண்ணி வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுத்து பக்கம் பக்கத்தில் கொடுத்துட்டு வர எத்தனை மாதம் செய்யணும்? 6 மாதம். இது மாதிரி நீங்கள் ரெகுலராக செஞ்சிட்டீங்கன்னா உங்கள் வீட்டிலே பெருமாளுடைய கடாட்சம் கண்டிப்பாக, பெருமாளுடைய அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கும். சார், சாமி சொன்னீங்க 6 மாதம் பண்ணிட்டேன், ஆனால் இந்த பெருமாளுடைய கடாட்சம் இருக்கா இல்லையானா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈஸிங்க. நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வீட்டிலே ஒரு குட் வைப்ரேஷன் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? நேற்று வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரு நாத்தமாக நாரிட்டு இருந்தது, இன்னைக்கு என் வீடு நல்ல வாசனையா இருக்கு. வெளியிலேருந்து வரவங்க சொல்றாங்க, என்ன செஞ்சீங்க, வீடு வாசனையா இருக்கு, உங்க வீட்டுக்குள்ள உட்காந்தா போக முடியல, அவ்வளோ லட்சுமி கடாட்சம் இருக்கு, என்னமோ தெரியல, ஒரு நல்லது உங்க வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு. சொல்றாங்களா, நல்லது நடந்துகிட்டு இருக்கு. அப்பதாங்க தெரியும் உங்க வீட்டில் பெருமாளுடைய அனுகிரகம் இருக்குன்னு தெரியுங்க. அப்ப உங்களுக்கே தெரியும் அங்கங்க பள்ளி, இப்போ எப்பயாவது டெய்லி டெய்லி பலமுறை கத்தி கொண்டிருந்த பள்ளி எப்பயாவது ஒரு முறை கத்தும், அப்போ தெரியும் ஆஹா சரி பெருமாளுடைய வாசம் இருக்கிறதுனால தான் பள்ளி வந்து லக்ஷ்மிக்கு பிடிச்சது, அந்த லக்ஷ்மி எங்கேயோ இருக்கு நம்ம வீட்டில். இந்த மாதிரி சில சில அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்தேன், இந்த பூஜை பண்ண பண்ண ஏதோ ஒரு தெம்பு வந்துருச்சுங்க, ஏதோ ஒரு தெம்பு. நான் டாக்டர்கிட்ட போனேன், எவ்வளவோ மருந்து மாத்திரை சாப்பிட்டேன், அந்த வீட்டுக்கு வந்தாலே டயர்டாய் படுத்துருவேன், ஏண்டா வீட்டுக்கு வரேன் இருக்கு. ஆனா இந்த பூஜை ஆரம்பிச்ச அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து அப்படியே உட்கார்ந்துருக்குங்க, கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆறேன், வேலை செய்யறேன். அப்ப அந்த பெருமாளுடைய அனுகிரகம் கண்டிப்பாக அந்த வீட்டிலே வந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். 6 மாசம் தொடர்ந்து செய்யுங்க, உங்களுக்கு கெட்டது நடக்காது, கெட்ட எண்ணங்கள் தோணாது, நல்லது நடக்கும், நல்ல எண்ணங்கள் தோன்றும், நல்லதே நினைக்க தோன்றும், நல்லதே நினைக்க தோன்றும். அப்ப நம்ம எப்படி இருப்போம்? நல்லா இருப்போம்ல. இதை செய்யுங்க. இதுக்கு என்ன செலவு உங்களுக்கு? ஒரு செலவும் கிடையாது. அவுள் வாங்க போறீங்க, நாட்டு சக்கரை வாங்க போறீங்க, பால் வாங்க போறீங்க, டெய்லி இருக்கிற ரொட்டீன் தான் இத 6 மாசம். ஆனா ஒண்ணு, அந்த திருவோண நட்சத்திரத்துல மைண்ட்ல போட்டுக்குங்க, ஆஹா திருவோணம் வந்துட்டா நான் செய்யணும், முடிஞ்சா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இத்தனை இத்தனை நாள் உங்களுக்கு பஞ்சாங்கத்தை பார்க்கலாம், இல்லை கேலண்டரை பார்க்கலாம், திருவோணம்னு போட்டிருப்பாங்க, அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். எந்த ஒரு பூஜையுமே காலையில் பண்ணாதான் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உடல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். செய்கிறீங்களா? செய்யுங்க. பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அடுத்த ஒரு அவதாரத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேரலுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.